ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் படிஞ்சிருக்கிற சின்ன சின்ன கறைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பூட்டையும் கதவையும் நம்ம எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்ம பளபளன்னு வைக்கிறது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அவங்க கையில் கிடச்சுன்னா இந்த மாதிரி தரையிலெல்லாம் தேய்ச்சி வச்சுடுவாங்க. இப்போ பாருங்கள், நெயில் பாலிஷ் வந்து நல்லா காஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு துணி வச்சு துடைச்சோம் அப்படின்னாவோ இல்லை தண்ணி வச்சு துடைச்சாவோ இது வந்து வரவே வராதுங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா பெர்ஃப்யூம். எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரு இடத்துல நம்ம அடிச்சுட்டு அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துடணும். எல்லா இடத்துலையும் நம்ம அடித்து வச்சுட்டு நம்ம தொடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். அதனால் எந்த இடத்துல நம்ம தொடைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தொடச்சி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு ரிமூவ் ஆகுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகுது அப்படின்னு. இது வந்து நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணாவோ இல்லை சோப்பு வச்சு பண்ணாவோ இது வந்து க்ளீன் ஆகவே ஆகாதுங்க. இந்த மாதிரி பெர்ஃப்யூம் வச்சு பண்ணலாம், இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீட்டில் டோர் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு அழுக்கு படிஞ்சிடும். இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி கழுவ முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து உட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி போட்டு தொடைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக இது டேமேஜ் ஆகிடும் இல்லைங்களா. அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல அதில் இருக்கிற தூசி எல்லாமே முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த நார் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சுருந்தோம் அப்படின்னா இது நம்ம போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற தூசி எல்லாம் அழகாக நமக்கு ரிமூவ் ஆகும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க இது. சும்மா இந்த மாதிரி நம்ம மேலாப்பில் போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணாவே போதும். அதில் இருக்கிற அந்த ஸ்க்ரப்பர் வந்து ஈஸியாக அந்த இருக்கிற தூசிகளை எல்லாமே ரிமூவ் பண்ண வைக்கும். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து இந்த கதவை எப்படி பளபளப்பாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா தேங்காய் எண்ணெய்ங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து ஒரு துணியில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற துணி காட்டன் துணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச அழுக்கு கூட அந்த துணியிலே வந்து ஒட்டி வரும். பாருங்கள், நான் வந்து கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன் அழுக்கு வந்து எந்த அளவுக்கு அதிலேயே ஒட்டி வருது அப்படின்னு. இதுக்காக நம்ம அதிக அளவு எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாதுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணாவே போதும். ரொம்ப அழகாக நம்ம பாலிஷ் பண்ண மாதிரி நமக்கு ஆகிடும் கதவு. இப்போ பாருங்கள், நம்ம தொடச்ச கிளாத்தில் வந்து எந்த அளவுக்கு தூசி படைஞ்சிருக்குது அப்படின்னு. முதல்ல நாம் ஸ்க்ரப் பண்ணி மேலே இருந்த அந்த அழுக்கு எல்லாமே வந்து ஸ்க்ரப்பர்லேயே போயிடுச்சு. ஆனால் வந்து உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம தொட்டு தொடைக்கும் போது அழகாக வந்து ரிமூவ் ஆகி கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம கதவுமே பளிச்சுன்னு இருக்கோங்க. பாருங்கள், இந்த பூட்டை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். பூட்டு வந்து எந்த அளவுக்கு கருத்து போய் டல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாங்கள் வீடு வச்சு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிற பூட்டை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா புளி. ஸோ இந்த புளி கூட நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணணும். அது என்னென்னா உப்பு. இதுக்காக நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பொடி உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பொடி உப்பு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அந்த உப்பு கூட படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த அளவுக்கு கரை பிடிச்ச ஒரு பூட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் சற்று நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம இந்த புளி பேஸ்ட்டை வந்து அப்படியே இந்த இதில் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். லைட்டாக தேய்ச்சி விட்டாவே போதும், சும்மா எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அந்த உப்போடு சேர்த்து நம்ம பண்ணணும். அந்த பொடி உப்பு போட்டேன் இல்லைங்களா, அந்த பொடி உப்பும் புளியும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி லைட்டாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒட்டடை வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடமும் படுற மாதிரி அந்த புளி பேஸ்ட் எல்லா இடமும் தடவி வச்சுட்டோம். அடுத்ததான் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக வச்சுருக்கிற சோப்பு. எந்த சோப்பு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. இது நம்ம ப்ரெஷ்ஷு வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கணும். இதுக்காக நம்ம ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக சோப்பு எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நான் இப்போ வந்து கழுவெல்லாம் இல்லை, லைட்டாக புளி பேஸ்ட்டு போட்டுட்டு இது வந்து சோப்பு மட்டும் எல்லா இடமும் தடவி கொடுத்துக்கலாங்க.
நம்ம சோப் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, மேலே வந்து நிறைய அழுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம வந்து சோப்பு போடுறோம். இப்போது இந்த சோப்பு வந்து கழுவி எடுத்தாவே போதும், அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும் நமக்கு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா சோப்பு போட்டுட்டோம். இப்போது இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். நான் வந்து கீழே வந்து ஒரு துணி போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றுறப்போ அந்த துணியிலே எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா கதவுக்கு கீழே ஒரு பெரிய துணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணும் போது மற்ற இடம் அழுக்காகாமல் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி உப்பு பேப்பர். இந்த உப்பு பேப்பர் எல்லா ஹார்ட்வேர் கடையிலையும் நமக்கு கிடைக்குங்க. இந்த உப்பு பேப்பரை நம்ம கொஞ்சமாக கிழிச்சிக்கலாம். இந்த உப்பு பேப்பர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பூட்டிலே வந்து மேலே வந்து கரை மாதிரி கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த கரையை வந்து எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உப்பு பேப்பர் யூஸ் பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு பேப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பளிச்சுன்னு ஒரு தன்மை கிடைக்கும் அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பூட்டோட ஒரிஜினாலிட்டி நமக்கு வந்து சேருங்க. நம்ம பூட்டு நம்ம எப்படி வாங்குறோமோ அந்த ஒரிஜினாலிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி உப்பு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது தேக்கி தேக்கவே எந்த அளவு பளிச்சுன்னு மின்னுதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகும். கடைசியாக இந்த பூட்டை வந்து எப்படி பளபளன்னு மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பேப்பர் வச்சு லைட்டாக நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டோம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, லைசால். அதாவது நம்ம வந்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக. அந்த லைசாலை வந்து ஒரு 4 அல்லது 5 ட்ராப்ஸ் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து தெரியாதனமாக வந்து க்ளவுஸ் போடாமல் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து கையில் கட்டிக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறமா உடனே வாஷ் பண்ணிட்டேன். தெரியாதனமாக வீடியோ எடுக்கும்போது அப்படியே வந்து கையை யூஸ் பண்ணிட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா பூட்டு வந்து ஓரளவு நல்லா க்ளீன் ஆகிருக்குது. நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நீங்கள் உடனுக்குடன் எல்லாம் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் வேலை, வந்து நமக்கு சட்டு நமக்கு க்ளீன் ஆகும். ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கதவு துடைக்கிறது, பூட்டு துடைக்கிறது வேலையெல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்கள் பூட்டு இப்போவே வந்து கருப்பாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கும்போது நம்ம பூட்டு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு லைட்டாக தண்ணி வச்சு எடுத்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு, எவ்வளவு கருப்பாக இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம கடைசியாக வந்து இதை பளிச்சுன்னு மாற்றுறதுக்காக இன்னொரு டெக்னிக் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்க தண்ணியெல்லாம் முதல்ல தொடச்சி எடுத்துடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுச்சுங்க. இருந்தாலுமே அந்த பளபளப்புத்தன்மை இல்லை நமக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப வருஷமானதுனால அது வந்து வாங்கும்போது இருந்த பளிச்சுன்னு ஒரு தன்மை அதுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, மஞ்சள். மஞ்சளை கொஞ்சமாக ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. செம்மையாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நிஜமாவேங்க இந்த கலர் வந்து 1 மாதம் வரைக்கும் நமக்கு நீடிக்குங்க. அதே மாதிரி நம்ம கையில் தொடும்போது அந்த பூட்டில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் நம்ம கையில் பட்டுருமே அப்படின்னு நம்ம பயப்படவே தேவையில்லை. நம்ம வந்து துணியிலே தொடச்சி எடுக்கும்போது அந்த கலர் எல்லாமே நம்ம துணியிலே ஒட்டிட்டு வரும். அதில் வந்து கையில் எதுவுமே நமக்கு படாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற பூட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, இப்போ தான் வாங்கினது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி மஞ்சளாலேயே வந்து ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. ரொம்ப அழகாக புதுசு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.